यस्यवाकृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। कविवादिकरिसिंहकृतिरत्नतिलकम् यतिराजवरसप्ततिमिमाम् अनुदिनम् प्रवदन्ति परवादीतिमिरौखमिहिरवामिहिरास्तमे हि यतिराजकरुणैकविषयाः। वेङ्कटेशविदुषा रचितानाम् ज्ञायते न गणनापि कृतीनाम् तत्र चापि न हि रङ्गपति श्रीपादुका स्तुतिसहस्रसमान्या। यत्पदाम्भोरुहध्यान विध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुने यन्नमामितम् स्वादयन्निह सर्वेषाम् तय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् श्रोत्रयामास योगेन्द्रः तम् वन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। 53வது ஸ்லோகம் இன்றைய தினம் இப்பொழுது பார்க்கின்றோம். மம நாத யதஸ்தி யோஸ்மியஹம் சகலம் தத்வித வைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்த தீஹி அதவா கிண்ண சமர்ப்பயாமிதே. இந்த 52வது ஸ்லோகத்திலே அளந்த தன்னையே எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்தார். வபுராதிகயோபி கோபி வா குணதோ சானி யதா ததா விதா ததயந்தவ பாத பத்மயோ அஹமத்யைவ மயா சமர்ப்பிதா அஹமத்யைவ மயா சமர்ப்பிதா அஹம் அத்யைவ மயா சமர்ப்பிதா. அகம் என்பது அகம் சப்தத்தினாலே சொல்வது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவானது என்னாலே எப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டதாக ஆகிறது என்பதாக சொல்லுகிறது. அகமஸ்தாத்மத்த விசாரம்னு சொல்லி பெரிய விசாரம். அகம் சப்தத்தினாலே சொல்லப்படுவது எது என்று கேட்டால் ஜீவாத்மா தான் என்பது ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்திலே சித்தாந்தம் செய்துள்ளார். அப்படிப்பட்ட ஆத்மாவை எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஆத்மா எப்படியாக ஆத்மா சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதா இல்லையா என்று ஒரு கேள்வி. அதற்கு சொல்லுகின்றார், அது வேறுபட்டதா ஆவதற்கட்டும் சரீரம் ஆவதற்கட்டும் எப்படியானா இருந்தது போட்டோம், அந்த ஆத்மாவை நான் இப்போ உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன் சொல்லி சொல்றார். அகம் குணத்தோசானு யசாத்தசா ஆத்மா அணுவாக இருக்கா விபுவா இருக்கா இப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றோம். நாம் அணுவா இருக்குன்னு சொல்றோம், நையாய்க்கள்லாம் விபுவா இருக்குன்னு சொல்றா, ஜெயினாள்லாம் தேகம் எவ்வளவு பரிமாணமோ அவ்வளவு பரிமாணமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்றா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றேன் இருக்கிற இந்த ஆத்மாவானது அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அது எம்பெருமானுடைய வஸ்து, அந்த எம்பெருமானுடைய வஸ்து நான் எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிச்சுறேன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுடுறாரு அவர். இப்படி சமர்ப்பிக்கச்சு இப்போ மறுபடியும் யோசனை பண்ணி பாக்குறாரு. என்ன யோசனை பண்ணி பாக்குறாரு அப்படின்னா, மயா சமர்ப்பிதா என்று சொல்லப்பட்டச்சு என்னாலே சமர்ப்பிக்கப்படுகிறது என்று சொல்றது. அப்ப எப்படி சமர்ப்பிக்கிற ஸ்வசேஷத்வானுசந்தான பூர்வகம் சுவாதீன கர்த்தத்துவ புத்தியாம் சமர்ப்பயசி சேத்து, நீ எந்த மாதிரி சமர்ப்பிக்கிற, நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு செய்யறியா இல்ல எம்பெருமான் இந்த காரியத்தை செய்விக்கிறார்ன்ற எண்ணத்தோட நீ செய்யறியா என்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ நான் இந்த காரியத்தை செய்யறேன்ற எண்ணத்தோட கணக்கு நாம சமர்ப்பிச்சோமானாக்க அது ஒரு அதுல ஒரு பெரிய பாதகம் வருது. இந்த ஆத்மாவை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறேன், நானே அந்த காரியத்தை நான் பண்றேன்னு கணக்கு நாம நினைச்சிருந்தோமானாக்க அந்த ஆத்மா நம்மளுடைய ஆத்மா இல்ல, இது அந்த வஸ்து நம்மளுடையது இல்ல,
நம்மளுடைய இது இல்லாத இல்லாத வஸ்துவை நாம எடுத்து தானம் பண்ற மாதிரி ஆகும். இது பெரிய தப்பு என்பதை சொல்லுகின்றார். இதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிருக்க. இந்தேன நகர்த்தம் பாப்பும் சோரேன ஆத்மாபகாரினா என்பதாக. ஆத்மாபகாரம்ன்றது இருக்க அது பெரிய திருடு. அந்த திருடு மாதிரி வேற எந்த திருடுமே கிடையாது. அந்த ஆத்மாபகாரத்தை பண்ணிட்டு நான் தான் என்னுடைய வஸ்துவை நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றதுன்றது இருக்க, இது ஒரு பெரிய தவறான ஒரு விஷயம். இது இந்த ஆத்மாபகார தோஷம் வந்துடுமே, இது நானே சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னமானாக்கா அப்படின்னர். இதுல சுவாதீன கர்த்தத்வம், சுவார்த்த கர்த்தத்வம், சுவார்த்த போக்கியத்துவம், சுவாதீன போக்கியத்துவம் இவையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். அதாவது நாம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னா நாமளே செய்யறோன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்காக செய்து கொள்கிறோம் என்கிற எண்ணமும் நமக்கு இருக்கக்கூடாது. இதுதான் சுவாதீன கர்த்தத்வம், சுவார்த்த கர்த்தத்வம் என்று சொல்லப்பட்ட இவைகளின் இல்லாமை. அடுத்தது சுவாதீன போக்திருத்தம், சுவார்த்த போக்திருத்தம். ஒரு செயலை செய்தோமானால் அதனால வரக்கூடிய ஒரு பலன் இருக்கின்றது. அந்த பலனை நாம் அனுபவிக்கின்றோம். அந்த பலானுபவம் என்பது நாம் அனுபவிக்கின்றோம் என்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எம்பெருமான் இந்த பலத்தை நமக்கு நம்மை அனுபவிக்க செய்கிறான் என்கிற எண்ணம் தான் வரணுமே தவிர நாம் அனுபவிக்கிறோன்ற எண்ணம் வரக்கூடாது. இதான் இதெல்லாம் விடணும்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கச்சே அகம் அத்தெய்வமயா சமர்ப்பித்தா என்று நீர் சொன்னது சரியாகுமா என்று கேட்டுக்கிறார். இதுல சமர்ப்பணம் என்பது நம்மளுடைய வஸ்துவை தான் கொடுக்க முடியும். தானம்ன்றது என்ன? ஸ்வஸ்வத்வ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வா பாதானம் தான் தானம் என்று சொல்லப்படுகிறது. தனக்கு அந்த வஸ்துவின் மேல் இருக்கின்ற உரிமையை கழித்து கொண்டு பிறனுக்கு அந்த வஸ்துவின் மேல் சம்பூர்ணமான உரிமையை வழங்குவது இருக்கின்றதே, அதுதான் தானம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு ஒரு வீடு இருக்கின்றது, அந்த வீட்டை நான் தானமாக கொடுக்கிறேன் என்று சொன்னால் இது என்னுடைய டிஸ்போசலில், நான் எப்படி வேணா உபயோகப்படும், நான் விற்க வாங்க இருக்கின்ற உரிமையோடு கூட இருக்கின்ற அந்த வீட்டை நான் என்னுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த வீட்டை நான் என்னுடையது, அதாவது எல்லா விதத்திலும் அந்த வீட்டினுடைய சொத்தம் என்பது எனக்கே இருக்கும் பொழுது அதை நான் பரஸ்வத்வாபாதானம் நான் வேற ஒருவருக்கு எழுதி வைப்பதோ அல்லது தானமாக கொடுப்பதோ அதை செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது. இதே நான் குடியிருக்கின்றேன் ஒரு வீடு, அந்த குடியிருக்கின்ற வீட்டை நான் வேறு ஒருவருக்கு தானமாக கொடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த தானமாக கொடுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கின்றதா என்று கேட்டால் உரிமை இல்லை. என்ன அது? என்னுடையதே இல்லை. என்னுடையதே இல்லாத ஒரு பொருளை நான் எப்படி பிறருக்கு தானமாக கொடுக்க முடியும்? அதே மாதிரிதான் இங்கும் என்னுடையதே இல்லாத இருந்திருக்கிற ஒரு ஆத்மாவை அதை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுவது என்பது ஒரு பரிகாசமான விஷயம். இப்படிப்பட்ட அதுல அந்த மாதிரி இருக்கும் பொழுது அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுகின்றார். இந்த விஷயத்தை மனதில் கொண்டு மம நாத யதஸ்தியோஸ்மியஹம் சகலம் தத்ஹித வைவ மாதவா நிஹதஸ்வமிதி பிரபுத்த தீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே. இப்போ இந்த மமநாத அப்படின்னு சொல்லச்சு, மம நாத என்கிற ஒரு இரண்டு பதங்கள் இருக்கின்றது. இந்த நாத என்று சொல்லும் பொழுது சுவாமி என்கிற பொருள். இவர் சுவாமியாக இருக்கின்றார் என்று சொன்னால் ஒருவன் தாசனாக இருக்க வேண்டும். அந்த தாசனாக இருப்பவன் நான் என்று அதை வெளிப்படுத்துகின்றார் மம நாத என்பதனாலே. மம என்னுடைய நாதன் என்று சொன்னால்
எனக்கு சுவாமியாக நீ இருக்கின்றாய் என்றால் தாசனுக்கு சுவாதந்திரம் கிடையாது என்று கஷ்டமாக ஏற்படுறது. என்ன சுவாமியினுடைய எண்ணம் தான் தாசனுக்கு செய்ய வேண்டிய செயலாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது தாசனுக்கு என்று ஒரு தனியான ஒரு செயல்பாடு இல்லாமையினாலே இவன் எல்லாவற்றிலும் அந்த சுவாமியையே சார்ந்து இருப்பவனாக ஆகிறான். இந்த ரெண்டு பதங்களினாலே தான் தனக்கு உரியே நல்லேன், தனது ஆத்மாவும் தனக்கு உரித்தானது அல்ல என்னும் ஒரு சாஸ்திர விஷயத்தை நமக்காக வெளிப்படுத்துகின்றார் இங்கு சுவாமி ஆளவந்தார். இங்கு சுவாமியாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்று கேட்டால் தசபூதாத்மத சர்வே ஆத்மனஹா பரமாத்மனஹா, சர்வே ஆத்மனஹா, எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுக்கு இயல்பாகவே தாசபூதர்களாக இருக்கின்றனர் என்பதாக. இது நாம கூட வேற யாருக்கான சில பேருக்கு ஒரு காரணத்தை முன்னிட்டு சில காலங்கள் வரை தாசபூதராக நாம் இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் பிறப்பிலிருந்து இறப்பு வரையில் ஒருவருக்கே தாசமாக நாம் இருந்திருக்கோம் என்றால் அது நமக்கு உண்டான நிலைப்பாடு. இயற்கையிலே நாம் எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாடு தான். இது அந்த தாசபூதா சுத சர்வேஷி ஆத்மன பரமாத்மனஹா என்கிற ஸ்லோகத்தினாலே சொல்லப்படுகிறது. இங்கு மமா என்று சொல்லுவதனாலே மமநாத எதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவா என்று மமா என்று சொல்லப்படுவதனாலே வெத்திரேகமாக பிரித்து சொல்லுவதனாலே தேகாத்ம பிரமாதிகள் பரிகிருதமாகப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. தேகாத்ம பிரமம், தேகமே ஆத்மா என்கிற ஒரு பிரமம், இந்த சரீரமே ஆத்மா, அதை காட்டிலும் சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதான ஆத்மா என்பது இல்லை என்று சொல்லுகின்ற மதம், அந்த மதத்தை தூஷணம் செய்து அந்த மதம் ஏற்புடையது அல்ல என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் இந்த மமா என்கிற சப்தத்தினாலே. திரக்ஷராணி திருத்தீயாட்சர விவட்சிதம் விவித்தாத்ம ஸ்வரூபமாக யோஸ்மியகம் என்பதாக. திரக்ஷர பிரம்மணி திருத்தீயாட்சர விவட்சிதம், திரக்ஷர பிரம்மம், இந்த பிரணவம் இருக்கின்றதே அது திரக்ஷர பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது. மூன்று அக்ஷரங்களை உடையது, அகார உகார மகாரங்களை உடையது. அந்த அகார உகார மகாரங்களில் மகாரத்னாலே சொல்லப்படுவது ஜீவாத்மா, அகாரத்னாலே சொல்லப்படுவது பரமாத்மா, உகாரத்னாலே சொல்லப்படுவது பெரிய பிராட்டியார். இப்படி பரமாத்மாவும் பெரிய பிராட்டியாரும் ஆறுமாக இருக்கின்ற ஒரு மிதுனத்திற்கு அடியேன் பஞ்சம் என்று அந்த மிதுனத்துக்கே உரித்தேன் அடியேன், அந்த மிதனத்துக்கு தவிர வேற யாருக்கும் உரித்தேன் அல்லன் என்று சொல்லுகின்றார். இது பிரணவத்திலே சொல்லப்பட்ட விஷயம். ஆய ஏவ மகா என்பது அங்கு செய்யப்படுகின்ற சித்தாந்தம். ஆய என்பது ஆ என்று சொல்லக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய மேல சதுர்த்தி விபக்தியை வச்சு ஆய என்பதாக ஆயிற்று. ஆய ஏவ மகா என்று சொல்லும் பொழுது மகா என்பது ஜீவனை குறிக்கின்றது. இந்த ஜீவனானது எம்பெருமானுக்கு உரித்தானதாகவே எப்பவும் இருக்கின்றது. ஒன்னு இது அயோக விவச்சேதம். அந்யோக விவச்சேதம் என்னவென்றால் எம்பெருமானுக்கு தவிர வேறு யாருக்கும் அடிமையாக இல்லை என்பதாக. இப்படி சொல்லப்பட்ட மகாரத்தனுடைய அர்த்தம் அது இங்கு மமா என்பதனாலே சொல்லப்படுகின்றது. மமநாத ஜதஸ்தி யோஸ்மியகம், யோஸ்மியகம், நான் எப்படி இருக்கின்றனோ. மமா என்பதனாலே தேகாத்ம பிரமாதிகள், யோஸ்மி என்பதனாலே
அந்த திரக்ஷரமாக சொல்லப்படுகின்ற திரக்ஷர பிரம்மம் என்று சொல்லக்கூடிய பிரணவத்தில் உள்ள மகாரத்தினுடைய ஜீவாத்மஸ்வரூபம் இங்கு சொல்ல மகாரத்னாலே சொல்லப்படுகின்ற ஜீவாத்மஸ்வரூபம் சொல்லப்படுகிறது. மாதவம் சகலம் என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஆத்மா என்னை சேர்ந்தது என்று சொல்லக்கூடிய வஸ்து, இந்த வஸ்துக்கள் எல்லாமே தற்சர்வம் தவைவ உன்னுடையதுதான். அப்ப எனக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அது ஹி சகலம் தத்தி தவைவ மாதவா சகலம் தத்து ஹி என்கிற சப்தத்தினாலே இது பிரமாண பிரசித்தி சொல்லப்படுகிறது. எனக்கு என்பது எதுவும் அல்ல, என்னுடையது என்பது எதுவும் இல்லை என்று பிரமாணங்களாலே சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நான் இப்பொழுது மறுபடியும் நினைத்து பார்த்து கொள்கிறேன், அதை நினைத்து உம்மிடத்திலே நான் பேசுகின்றேன் என்று அர்த்தம். சகலம் தத்தி என்று சொல்லப்படுகிறார். ஆத்மாத்மீய சர்வம் சுவாமி தேசிகன் ஞாச தசகத்திலே சொல்லுகின்றார். மாம் மதீச்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகரு ஸ்வயம் என்பதாக. மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம், என்னை உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக செய் என்று சொல்லுகின்றார். அதாவது அடியேனும் கைங்கரியம் செய்து நிரம்பர செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றார். என்னை மாத்திரம் தன்னை மாத்திரம் சொல்லி தான் அந்த கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் போறோம். ஆனா அடுத்ததாக சொல்லுகின்றார் அங்கு மதியம் நிகிலம் சேதனா சேதனாத்மகம் என்பதாக. மதியம் நிகிலம் சேதனா சேதனாத்மகம் என்று சொல்லும் பொழுது என்னை மட்டுமல்ல என்னை சார்ந்தது என்று நினைக்கின்றவற்றை அங்கதான் சுவாரஸ்யம் பார்க்கணும். என்னை சார்ந்தது என்று நினைக்கின்றவற்றையும் வஸ்துதா அவை எல்லாம் என்னை சார்ந்தவை அல்ல, எல்லாமே எம்பெருமானுக்கு தான் அடிமையாக இருக்கின்றன, எல்லாமே எம்பெருமானு சார்ந்தவையாக தான் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட என்னை சார்ந்தவை என்று சொல்லக்கூடிய உலகத்தார் சொல்லக்கூடிய உலக வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டின்படி அவை அனைத்தையும் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார். இது இந்த இடத்திலே ஸ்மரிக்க வேண்டியது. மமநாத யதஸ்தி சகலம் தத் யதஸ்தி யோஸ்மியகம் சகலம் தத்தி தவைவ மாதவ என்று சொல்றார். அவை எல்லாமே உன்னுடையதுதான். இது நானா சொல்லவில்லை, இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். தவைவ மாதவ அந்த தவ உன்னுடையதுன்னு சொல்லச்சே, அந்த உன்னுடையதுன்னு சொல்லக்கூடிய நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய் என்பதை சுவாமி அருளி செய்கின்றார். சர்வ காரணத்தையா சர்வ ரட்சகத்தையா பிரதமாட்சண பிரகிருத்தியுக்தஸ்ய என்பதாக. இது பிரணவத்தினுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்திலே. அந்த பிரணவத்திலே முதல் எழுத்தாக இருந்திருக்கிற அகாரத்தினுடைய அர்த்தம் இங்கு சொல்லப்படுகிறது சகலம் தத்தி தவைவ என்பதனாலே. அந்த அகாரத்தினுடைய அர்த்தம் அகாரார்த்தோ விஷ்ணு, அந்த எம்பெருமான் என்று அகாரத்தினுக்கு பொருள். அந்த பொருளின் பிரகாரம் பார்த்தோம்னா சகலம் தத்து லோகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் நம்மளுடைய ஆத்மா, ஆத்மாவை தவிர ஆத்மீயம் ஆத்மாவை சார்ந்ததாக சொல்லப்படுகின்றவை அனைத்தும் தவைவ மாதவ. இங்கு ஞாசதசகத்திலே பரசமர்ப்பணம் செய்வதை சொன்னோம். மாம் மதியஞ்ச நிகிலம் என்பதாக. சோ கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகரு ஸ்வயம் அந்த தேவபெருமானிடத்திலே பரத சமர்ப்பிக்கின்றார். அதை பரத சமர்ப்பிக்கும் பொழுது தன்னை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். அடுத்ததாக சொல்லுகின்றார் தன்னை சார்ந்தவை எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறேன் என்று. அது எதுக்காக எப்படி பண்ண வேண்டும் என்றால் தானோ தன்னை சார்ந்தவையோ எல்லாமே எம்பெருமானுடைய கைங்கரியத்திற்கு உபயுக்தமாக இருக்கும்படியாக பண்ண வேண்டும் என்பதுதான் அர்த்தம்.
நாம் பணம் காசை பிரார்த்தனை செய்யக்கூடாது எம்பெருமானிடத்திலே. இது அடுத்தது வரப்போகுது, அடுத்த ஸ்லோகங்கள் இரண்டாவது ஸ்லோகம், அதுக்கு அடுத்து அடுத்த ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்துல இதை பத்தி சொல்ல போற. இருந்தாலும் இப்பொழுது சுருக்கமாக சொல்லுகின்றோம். ஆனா நமக்கு வரக்கூடிய செல்வமோ சிறப்போ இவையெல்லாம் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவையாக இருக்கும் போல இருந்தது என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. நம்மளுக்கு ஆச்சார அனுகிரகத்துல சொல்லும் பொழுது பகவத் பாகவத ஆச்சாரிய உபயுக்த தனதான்ய சமிருத்தி பூயசி பூயாதிதி பவந்தா மகாந்தா அனுகிருண்ஹந்து என்று பிரார்த்தனை சொல்லுவார்கள் செய்வார்கள். எம்பெருமானுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ இல்லது இரண்டு பேருக்குமோ அவருடைய கைங்கரியங்களுக்கு உபயோகப்படும் அவர்களுடைய கைங்கரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற தனதான்ய சமிருத்தி இவாளுக்கு வரட்டும் என்பதாக பிரார்த்தனை. அந்த மாதிரி கைங்கரியோபகரணம் வரது ஸ்ரீகுரு ஸ்வயம், என்னிடத்துல ஒரு எனக்கு ஒரு காசு பணம் வந்ததுன்னாக்க அதை கொண்டு அந்த தேவப்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு எதனா உபயோகப்படுத்தணும். நான் எனக்கு காசு பணம் வருது என்று இதை கொண்டு வெயில் காலமானா ஏசி போட்டுக்கிறேன், மழை காலம் வந்தா இது குளிர் எல்லாத்துக்கும் போர்வை வாங்கிக்கிறேன், கம்பளி வாங்கிக்கிறேன், அதுக்கு பணம் சம்பாதிக்கிறேன்றது இல்லாமல், என்னுடைய சுகத்துக்காக இல்லாமல் எம்பெருமானுக்கு ஒரு அமுதுபடி நிவேதனம் செய்வதற்கு உபயோகமாக இருக்கும் போல இருந்தது என்றால் அப்படிப்பட்டதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய திரவியத்தையும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றதாக செய்து கொள்ள வேண்டும் என்று. அதே மாதிரி அங்க வரச்சே சேத்தனா சேத்தனாத்மகம், முதல்ல சேத்தனங்களை சொல்றாரு அப்புறம் அச்சேத்தனங்களை சொல்றார். அந்த சேத்தனங்களும் அப்ப சேத்தனங்களாக இருந்திருக்கிறவை நம்மளுடைய சேத்தனம் என்று சொல்லக்கூடியவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றவை நம்முடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைமார்கள், குழந்தைகள், எப்படி நம்மை சேர்ந்தவர்கள் அண்ணன் தம்பி என்றெல்லாம் சொல்லுவோம் இல்லையோ, அவையெல்லாம் சேத்தனங்கள். அந்த சேத்தனங்களும் கூட எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும் என்பதாக. இதை அந்த பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகமாக இருக்கணும்னாக்க, இப்ப ஒருத்தர் வேதபாராயணம் பண்றவராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வேதபாராயணம் பண்ணும்பொழுது தான் மாத்திரம் வேதபாராயணம் பண்ணாமல் அந்த தேவ பெருமாள் அந்த பெருமாளுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோட தன்னை சார்ந்தவர்களாக இருக்கின்ற தனக்கு தம்பி மகன்கள் மற்றும் யார் யாரெல்லாம் சிஷ்யர்களோ எல்லாருக்குமே சொல்லி வைக்கிறவா எல்லாருக்குமே அந்த பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடுத்துவது தான் இருக்கு. அதுதான் சுவாமி அங்கு பிரார்த்தனை பண்ணுவது. இந்த இடத்திலே சொல்ல வேண்டும், அடியனுடைய திருத்தகப்பனார் எங்களுக்கெல்லாம் அத்தியனம் சொல்லி வைக்கும் பொழுது, இது அத்தியனம் சொல்லி வைப்பது என்பது இது ஒரு படிப்பு, அதாவது ஒரு வாசிப்பு என்கிற எண்ணத்தோடு சொல்லி வைக்கவில்லை. இது எதற்காக அத்தியனம் சொல்லி வைக்கிறோம் என்றால் ஒவ்வொரு பிராமணனும் செய்ய வேண்டிய கிருத்தியம், அந்த கிருத்தியத்தை உனக்கும் சொல்லி வைக்கிறோம். ஆனா இதனுடைய பலன் என்னவென்று கேட்டால் பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான். அந்த கைங்கரியம் பண்றதுன்றது ஒன்னு பண்ணியானாக்க அதுதான் புருஷார்த்தமே தவிர அத்தியனம் பண்ணி பரீட்சை கொடுத்து வேலை வாங்கிக்கிறேன்னு சொல்லி நினைக்காத, அதுக்கெல்லாம் பெருமாளே அவர் அதை கொடுப்பார் என்று சொல்லுவார். அதே மாதிரி அவருக்கும் நாங்க எல்லாரும் இருந்து பாராயணம் பண்ணோம்னாக்க ஒரே சமயத்துல அவ்வளவு சந்தோஷம், என்ன அவருடைய ஆசை தான் மாத்திரம் இல்லாமல் தான் மாத்திரம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு இல்லாமல் எல்லாருமா பெருமாளுக்கு சேர்ந்து கைங்கரியம் பண்ணச்சே மாம் மதியஞ்ச நிகிலம், அந்த மதியத்துவன அபிமதமாக இருந்திருக்கிற சேத்தனன்களாக இருந்திருக்கிற நாம் எல்லாரும் அவருடைய சிஷ்யர்கள், அவருடைய குமாரர்கள், அவருடைய பேரன் அப்படின்னு யார் யாரெல்லாம் அத்தியனம் பண்ணவாளோ எல்லாரோடையும் சேர்ந்து அந்த பகவத் கைங்கரியம் பண்ணச்சே ஒரு பூரிப்பு வருகின்றத, ஒரு சந்தோஷம், அதுக்கு சமானம் வேற எதுவுமே கிடையாது என்று அடிக்கடி சாதிக்கின்ற வழக்கம். அந்த மாதிரி சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகனுடைய பாரிப்பு தான் இவையெல்லாம். அவர் எப்படி பாரித்தாரோ நம்மை சேர்ந்தவர்கள் எல்லோரும் பகவத் கைங்கரியத்துக்கு
உரித்தானவர்களாக ஆகட்டும் என்று பிரார்த்தித்தாரோ அந்த நிலைப்பாடுதான் சுவாமிகளும் கொண்டுள்ளனர். அந்த மாதிரி இந்த இடத்துல மமநாத யதஸ்தி யோஸ்மியகம் விபூ சகலம் தத்தி தவைவ சகலம் தத்தி தவ தவ உன்னுடைய என்பதற்கு சொல்லும் பொழுது அந்த பிரணவத்தினுடைய அகாரார்த்தமானது சொல்லப்படுகிறது என்று ஏற்படுகிறது. தவைவ மாதவம், அதற்கு மேல் ஒரு ஏவகாரம் இருக்கின்றது. தவ ஏவ மாதவ என்று அந்த ஏவகாரம் அங்கேயும் அந்த பிரணவத்தில் இருக்கின்ற இரண்டாம் எழுத்து, அதாவது அகாரம் உகாரம், அந்த உகாரத்தினுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. சர்வ காரணத்தையா சர்வ ரட்சகத்தையாச்ச பிரதமாட்சரம் உபகித்திய ஏவகாரேண மத்தியமாட்சர சித்தம் அனன்யார்கத்வம் பிரகாசத்தே என்று ரகசிய ரட்சையிலே சுவாமி சொல்லுகின்றார். மத்தியமாட்சரத்தினாலே சொல்லப்படுகிற எம்பெருமான், அதாவது ஏவகாரம், ஏவகாரத்தினுடைய பொருள் அயோக வியவச்சேதம் அந்யோக வியவச்சேதம் என்று சொல்லக்கூடியதான இரு வகையான வியவச்சேதங்களினாலே எம்பெருமானுக்கு தவிர வேற யாருக்கும் உரித்தானவன் அல்லன் இந்த ஜீவாத்மா. எம்பெருமானுக்கு உரித்தானதாகவே எப்பொழுதும் இந்த ஜீவாத்மா இருக்கின்றது என்கின்ற பொருளை சொல்லுகின்றார். மாதவா என்கிற சப்தத்தை சொல்லுகிறார். தவா என்று சொன்னாலே போறோம், மாதவான்னு ஒரு வார்த்தை சொல்லணும். யார் இந்த மாதவன் யார் அப்படின்னா, ஸ்ரீயஸ்பதியாக இருந்திருக்கிற எம்பெருமான். இந்த ஸ்ரீயஸ்பதின்ற வார்த்தையை சொன்னதுக்கு காரணம், உனக்கே உரித்தானவன் என்று சொல்லும் பொழுது உனக்கே என்று பிராட்டியோடு கூடி இருந்திருக்கிற எம்பெருமானுக்கே என்று. ஸ்ரீயஸ்பதித்துவம் விசிஷ்டமாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு. அந்த நிருபாந்திக சர்வசேஷித்துவன்றது யாருக்கு என்று கேட்டால், பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற மிதுனத்துக்கே அந்த சர்வசேஷித்துவம் என்று உள்ளது என்று சொல்லப்படுகிறது. அந்த மிதுனத்துக்கே சேஷபூதனாக நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்றார். நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி ஆய ஏவ மகா. நித்தியசேஷபூதம் நியதஸ்வம், அந்த எம்பெருமானுக்கே உரித்தானது இருக்கலாம். நாம கூட சில பேருக்கு சில காரணத்தை முன்னிட்டு அவர்களுக்கு உரித்தானவர்களாக இருக்கலாம், இந்த வஸ்துக்களும் இருக்கலாம். எப்பவுமே எம்பெருமானுக்கே உரித்தானதாக இருந்திருக்கிறது. இப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற ஒரு பிரபுத்த தீகி, தெளிவு ஏற்பட்ட எண்ணமானது இப்ப வந்திருக்கு. என்ன, உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் இந்த ஞானம் எனக்கு வந்திருக்கு. இது சாதாரணமாக வரல. இது எப்படி வந்தது? உன்னுடைய அனுகிரகத்தினாலே, அந்த அறியப்பட்ட ஞானத்தினாலே இது விகாசத்தை அடைந்திருக்கிற புத்தி. இது பிரபுத்த தீகி என்று சொல்லுகின்றார். நம்மளுடைய பாப விசேஷத்தினாலே சங்கோச்சிதமாக, அதாவது அது விகாசம் இல்லாமல் சங்கோச்சிதமாக இருக்கின்ற ஒரு புத்தி. அந்த பாப விசேஷத்தை போக்கடிக்கிறதுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பாப விசேஷம் போக்கடிக்கப்பட்டு நமக்கு ஞான விகாசம் ஏற்படுகிறது. அந்த ஞான விகாசத்தினுடைய செயல்பாடுதான் நான் எனக்கு உரித்தேன் அல்லன், நான் மாத்திரமல்ல, நான் என்னுடையது எல்லாமே உனக்கு மாத்திரமே உரித்தானது. உனக்கு என்று சொல்லும் பொழுது பிராட்டியோடு சேர்ந்திருக்கின்ற உனக்கு மாத்திரமே உரித்தானது என்கிற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இந்த சிறந்த எண்ணம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதுவும் உன்னுடைய அனுகிரகத்தினாலே ஏற்பட்டது என்று சொன்னார். நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதவா கென்னு சமர்ப்பயாமிதே. இப்பொழுது இந்த ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே நான் போன ஸ்லோகத்திலே சொன்னேன், என்னுடையது, அதாவது என்னுடைய ஆத்மாவை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னது, அதுவே தவறு என்று ஏற்படுகிறது. எனக்கு சொத்தமில்லாத ஒரு வஸ்துவை நான் எப்படி உன்னிடத்திலே சமர்ப்பிப்பது என்று. இன்னும் சமர்ப்பயாமிதே சர்வஸ்வாமினஹா சர்வேஸ்வரஸ்ய தவ பூர்வம் அசேஷபூதம் மயா இதானிம்
சுவாதந்திரிய சுவாமித்வ அபிமானபூர்வகம் சேதி கர்த்தவியம் நகிஞ்சித் அஸ்தி. அத்தகா பூர்வஸ்லோகிருதம் சமர்ப்பணம் ஸ்வச்சேஷஸ்வ பிரதிபத்தி மாத்திர ரூபம் நது மதீயஸ்ய த்வச்சேஷத்வ ஆபாதன ரூபம் இதி பாவஹா என்று சொல்லுகின்றார். இங்கு சர்வசுவாமியாகவும் சர்வேஸ்வரனாகவும் இருக்கின்ற தவ உன்னுடைய பூர்வம் அசேஷபூதம் மயா இனி சுவாதந்திரிய சுவாமித்வ அபிமான பூர்வகம் சேஷி கர்த்தவியம் நகிஞ்சித் அஸ்தி. இது உன்னுடைய வஸ்து, உன்னுடைய வஸ்துவ நான் இப்ப ஒரு சேஷியாக இருக்கின்றவனுடைய செயல் என்ன என்று கேட்டால், அந்த சேஷிக்கு ஸ்வம், அதாவது அந்த வஸ்து ஒத்தனுடையதுன்னு சொல்லி சொன்னாக்கா அவனிடத்துல அந்த ஸ்வம்ன்றது இருக்கு, அதுல சுவாதந்திரியம் இருந்துட்டு இருக்கு. அந்த சுவாமி சுவாதந்திரியத்தினால சுவாமித்வம் தான் தான் அதற்கு சுவாமி என்கிற எண்ணத்தோட கூட செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கின்றன. அந்த வஸ்துவ ரட்சணமோ அந்த வஸ்துவ பத்தி இருக்கு. ஆனா இப்ப என்னுடைய ஆத்மாவாகிற வஸ்து என்னுடையது இல்லை, ஆகையால நான் அந்த வஸ்துக்கு சுவாமி அல்ல. அந்த சுவாமித்வ பிரயுக்தமாக நான் செய்ய வேண்டிய செயல் எதுவுமே இல்லாதபடினால அதை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னமானாக்க இது எப்படி சமர்ப்பிக்க முடியும்? நான் போன ஸ்லோகத்திலே சொன்னது அந்த சமர்ப்பணம் என்பது இந்த ஞானம் இல்லாமல் சமர்ப்பித்தது. இப்பொழுது இந்த ஞானம் நமக்கு ஏற்பட்டு இருப்பதை அனுசந்தானம் செய்கின்றார். பூர்வ ஸ்லோகத்திலே கொடுத்த சமர்ப்பணம் சொல்லப்பட்ட சமர்ப்பணமானது ஸ்வச்சேஷத்வ பிரதிபத்தி மாத்திர ரூபம் நது மதியஸ்ய த்வச்சேஷத்வாபாதன ரூபம். இது வந்து அது உனக்கு உரித்தானது என்பதை மட்டுமே இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொன்னார். ஆனா அது தவிர என்னுடையதெல்லாம் உனக்கு சேஷமாக ஆக்குகிறேன் என்று அர்த்தம் இல்லை. அதாவது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். உனக்கு சேஷமாக ஆக்குகிறேன் என்று சொன்னால் இதுவரையில் எனக்கு சேஷமாக இருந்தது அதை உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுவதாக ஆகும். அப்படி இல்லை, எனக்கே இது உரித்தானது அல்லதாக இருந்தது, இது என்னுடைய சொத்துமே இல்லாமல் இருக்கும் பொழுது நான் எப்படி இதை உனக்கு சமர்ப்பிக்க முடியும்? அதை மாத்திரம் அனுசந்தானம் மாத்திரம் பண்ணுகின்றார் என்று சொல்லுகின்றார். இங்கு சில ஆட்சேப பரிகாரங்கள்லாம், அதாவது இதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்கிற நிலைப்பாடுகளை பற்றி சில விசாரங்கள்லாம் சொல்லுகின்ற சிலர் சொல்லுகின்றனர். அபராதிஷு யோபி கோபிவா குணதோசானி யதார்த்தா சகலம், அதாவது அகம் அத்யைவமயா சமர்ப்பித்தா என்று சொல்லப்பட்டது சரணாகதி. அந்த சரணாகதியை செய்துவிட்டு இப்பொழுது அதற்காக ஒரு சோசனம், ஏன்னா இப்பதானே அவருக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கின்றது, தன்னுடையது அல்ல, தன்னுடைய ஆத்மாவும் தனக்கு உரித்தானது அல்ல, தன்னுடைய ஆத்மாவும் எம்பெருமானுடையதுதான் என்று என்கிற ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த தெளிவு ஏற்பட்ட நிலையிலே தான் பண்ண பரசமர்ப்பணத்திற்காக வருந்துவதாக ஒரு சிலர் பொருள் கொள்ளுகின்றனர். அப்படி பொருள் கொள்வது என்பது சாஸ்திரங்களுக்கு விருத்தமாக இருக்கும் என்பதாக சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம் அதை சொல்லுகின்றார். பிரபுத்ததுஹி என்று, அதாவது இது வந்து இந்த மாதிரி ஒரு நியமம் கிடையாது. இப்போ அப்ரபன்னேபி சம்பந்த புத்தி தாசேஹி திருஷ்யத்தே அமித்ரே கத்தியபாவேன பிரபன்னேபி ந தாசியசீஹி என்று ஒரு ஸ்லோகத்தை சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். இந்த சுவாமித்வ தாசத்துவ சுவாமி தாசத்துவ புத்தி இருந்தால் போரும், நாம சரணாகதி என்று ஒன்னு செய்ய வேண்டாம் என்று சிலர் சொல்லுகின்றார். இப்படி சொல்லுவது என்பது தவறு. எல்லாம் உலக நியத்திக்கு ஒரு ஏற்பதா அந்த சமாதானங்கள்லாம் சொல்லுகின்ற சுவாமி எம்பெருமானார். உலக நியத்தி என்ன சொல்லுகின்றது என்று கேட்டால், அப்ரபன்னேபி சம்பந்த புத்தி தாசேஹி திருஷ்யத்தே, ஒருவன் ஒரு காலத்திலே ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு தாசனாக இருக்கின்றான். இப்படி தாசனாக இருக்கின்றவன் பிரபன்னனாக ஆக முடியுமா? அவன் எம்பெருமான் தாசனாக இருப்பவன் எல்லோரும்
சரணாகதி பண்ணவன் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகையால அப்ரபன்னனாக இருந்தாலும் கூட அவனிடத்துல, ஆனா அங்க சம்பந்த புத்தின்றது இருந்துருக்கு. அவன் சுவாமி, அவனுக்கு தாம் தாசன் என்கிற புத்தி இருந்துருக்கு. அந்த சுவாமி தாசத்துவ புத்தி மாத்திரம் இருந்தால் போரும், சரணாகதி செய்ய வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அந்த கால விசேஷம் முடிஞ்சிருத்தோம்னாக்கா அவன் வேற இவன் வேற. ஆபீஸ்ல ஒருத்தன் நாம பெரிய பதவியில இருந்துட்டு இருக்கோம், நமக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறான். நான் அந்த வேலையை விட்டுட்டேனாலோ, நான் அந்த வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டேனாலோ, அங்க மறுபடியும் அந்த ஆபீஸுக்கு போனோம்னாக்க என்னை பார்த்து யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டான். ஏன்னா எல்லாரும் மாதிரி நானும் போய் எதிர உட்காந்துக்கிட்டு தானே தவிர நான் யாரையும் கட்டளையிட முடியாது. அந்த மாதிரிதான் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு நாம தாசனாக இருந்திருக்கிறதுன்றது இருக்கலாம். ஆனா தாசனாக இருக்கவும் மொத்த பேரும் பிரபன்னனாக ஆகணும் என்கிற பொருள், என்கிற நிர்பந்தம் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்தினாலே. உத்தரார்த்தத்தினாலே சொல்லப்படுது அமித்ரே கத்திய பாவேன பிரபன்னேபி நதாசதீஹி என்று சொல்லப்படுகிறது. சரணாகிதி பண்ணாலும் கூட அவன் தாசனாக இருக்கணும் என்று அவசியம் இல்லை. அமித்ரே கத்திய பாவே, தனக்கு நண்பன் இல்ல, நண்பன் இல்லாத ஒருவனிடத்திலே தனக்கு போக்கு வீடு இல்லாமல், ஏன்னா வேற யாராலையும் அந்த நிலையிலே நம்மளை ரட்சிக்க முடியாது. அதுக்காக யாரோ தன்னிடத்துல போய் நம்ம காலில் விழுந்து எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும் என்று பிரார்த்திக்கின்றோம். அவனிடத்திலே சரணாகதி பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சரணாகதி பண்ணமானா என்ன ஆகும்னு கேட்டோம்னா அந்த காரியம் முடிஞ்சு போயிடும். ஆனா இது அதோட முடிஞ்சு போயிடுறது. அந்த மாதிரி பிரபன்னனாக இருக்கவன் இடத்திலையும் கூட அவன் எதுக்காக சரணாகதி பண்ணானோ அந்த சரணாகதி பண்ணத்தனுடைய பலன் பெற்று விடுவதனாலே அவன் அதோடு போய்விடுகிறான். அங்கு சுவாமி தாசத்துவ அந்த சம்பந்தம்ன்றது அங்க இல்ல. அந்த மாதிரியாக இதனால என்ன ஏற்படுறதுன்னு கேட்ட, இந்த சம்பந்த ஞானம் மாத்திரமே பிரபத்தி என்று சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையது அல்ல என்று ஏற்படுகிறது. இன்னும் தாந்தான் தாசயதி பிரபன்ன இதிச்ச என்று சொல்லப்படுகிறது. தாசயதி பிரபன்ன இதிச்ச, தாசன்னு சொன்னாலே போறோம், பிரபன்னன்னு ஒரு வார்த்தை சொல்லணுமா? அந்த தாசத்துவம் இயல்பாக இருந்தாலும் கூட அது மொத்தம் தாசத்துவமே பிரபன்னத்துவத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியாது. தாசத்துவம் வேற, பிரபன்னத்துவம் வேற என்று சொல்லப்படுவதனால சொல்லுகின்றார். இந்த சம்பந்த ஞானம்ன்றது என்ன பண்ணுவது என்றால், யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பந்த ஞானம் இருக்கின்றதோ அவர்களே எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்வதற்கு அதிகாரிகள் என்பதை தெரியப்படுத்துவதற்காக அந்த சம்பந்த ஞானத்தினுடைய அவசியத்தை சொல்லுகின்றார். அதே மாதிரி இப்படி சம்பந்த ஞானம் அதிகார கோட்டையிலே இருந்து அனுஷ்டான காலத்தில் பலசங்க கர்த்தத்வாதி தியாகத்தை பண்ணுகிறது என்று நினைக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்றார். மகதாமபி கேஷாஞ்சித் அதிமாதா பிருதக்விதாக அத்ததர்த்த பிரசம்சாதி தத்வரத்வாத பாதிதாக என்று சொல்றார். இது சில சமயங்கள்ல சில அதிவாதங்கள், அந்த அதிவாதங்கள்ன்றது ஒரு பிரசம்சைக்காக ஏற்படுகிறது, அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை தெரியப்படுத்துவதற்காக ஏற்படுவது. அந்த ரீதியிலே இதை அதிவாதமாக கொள்ள வேண்டுமே தவிர உண்மையிலே சாஸ்திரத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்றது, சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டுவதுதான் கொல்லப்படுவதுதான் சரணாகதி. அந்த சாஸ்திரங்கள் சாஸ்திர சோதித்தமான விஷயத்திலே அனுஷ்டானம் செய்துவிட்டு அதற்காக வருத்தப்பட வேண்டும். இந்த வருத்தப்படுவதாக அமைந்துள்ளது அடுத்த ஸ்லோகம் என்று பொருள் கூறுவது ஏற்புடையது அல்ல. இது அஸ்வாரஸ்யமான விஷயம் என்பதை சுவாமி தேசிகன் விளக்கி காட்டுகின்றார். இங்கு இந்த எம்பெருமானுக்கு உரித்தானதாக இருந்திருக்கிற ஆத்மாவை அந்த எம்பெருமானிடத்திலேயே சமர்ப்பித்து விட்டேன் என்று சொல்லுவது இது எப்படி சமர்த்தம், எப்படி சரியாக ஆகும் என்று கேட்டு அதற்கு சமாதானம் என்னவென்று கேட்டால், முன் ஸ்லோகத்திலே இந்த ஞானம் இல்லாமல் எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்த
இப்பொழுது அந்த ஞானம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பட்டதனாலே இப்பொழுது எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுகிறது என்று கேட்டால், அந்த எம்பெருமானிடத்திலே அடியேன் சமர்ப்பிக்கவில்லை, எம்பெருமானே என்னை தன்னிடத்திலே சமர்ப்பிக்கும்படியாக செய்தார் என்கிற எண்ணம், அந்த எண்ணம் தான் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் சாங்க பிரபதனாதிகாரத்திலே இந்த இரண்டு ஸ்லோகங்களையும் எடுத்து அந்த இரண்டு ஸ்லோகங்களுக்கும் உண்டான ஒரு இந்த மாதிரி பூர்வாச்சாரியர்களாலே சொல்லப்பட்ட கருத்து வேறுபாட்டை மாற்றி இங்கு எப்படிப்பட்ட எண்ணம் என்பதை சாதிக்கின்றார். அந்த பங்கியை இங்கு சேவிக்கின்றேன். இப்பொழுது மமநாச எதஸ்தி என்கிற ஸ்லோகத்தில் இச்சமர்ப்பணத்தை பெற்ற அனுசயம் பண்ணிற்றும், சொரூபாதி விவேகமன்றிக்கே சமர்ப்பிக்கப்பட்டாலும் தன்னுடைய திரவியத்தை ராஜாவுக்கு உபகாரமாக கொடுப்பாரை போலே என்னது என்கிற அபிமானத்தோட சமர்ப்பிக்கல் ஆத்மாபகார சௌரியம் அடியற்றதாகாது என்கைக்காக வர்த்தனை. அல்லது சாஸ்திர சோதிதமாய் தாம் அனுஷ்டித்த சமர்ப்பணத்தை அஜ்ஞகிருத்தியமாக்கப்படி என்று ஆக இரண்டு ஸ்லோகத்தாலும் யதாவஸ்தித ஸ்வரூபாதி விவேகம் இல்லையேயாகிலும் நமமா என்ற சுசம்பந்தம் அறுக்கையே அகமபி தவைவாஸ்மி பரஹ என்னும்படி பரதவர்ப்பண பிரதானமான சாஸ்திரார்த்தத்தின் சாரம் என்றதாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது எம்பெருமானிடத்திலே சமர்ப்பிக்கிறோம். இதற்கு ஒரு திருஷ்டாந்தம், தன்னுடைய வீட்டிலே ஒரு சிறந்த பொருள் இருக்கின்றது, தனக்கு கிடைத்த ஒரு சிறந்த பொருள், இந்த பொருளை கொண்டு போய் நம்மாட்டிலே ஒரு நல்ல மாம்பழம் காய்க்கிறது, இதை கொண்டு போய் ராஜாவினிடத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான். சமர்ப்பிக்கிட்டு என்ன சொல்றான், எங்காத்துல காய்ச்ச பழம் இது ரொம்ப நல்லா சுவாதுவாக இருந்திருக்கு, இனிமையாக இருந்திருக்கு, இதை ராஜாவுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி சொல்றான். லோகத்துல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் சிறந்தவையாக இருக்கின்றனவோ அவை எல்லாமே ராஜாவனுடையதுன்றது தான் சாஸ்திரம். ஒரு நிதி கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அந்த புதையல் கிடைச்சதுன்னாக்கா அந்த நிதி வந்து நாம உபயோகப்படுத்தக்கூடாது, அது ராஜாங்கத்துல சொல்லிடணும், இந்த மாதிரி எனக்கு நிதி கிடைச்சிருக்கு என்று சொல்லணும். அவ வந்து அந்த புதையலை பார்த்து அது எப்படிப்பட்டதுன்றத பார்த்து அவ நமக்கு கொடுக்கறதோ அவ எடுத்து போறதோ ஏதோ ஒண்ணு பண்ணுவா. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரியாக நம்மளுடைய வஸ்து எதாக இருந்தாலும் அந்த வஸ்து எல்லாமே எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். நான் கொண்டு போய் என்னோட ராஜாவுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த ராஜாவுண்ட சொல்லச்சு, இந்த பழம் என்னுடையது, எங்காத்துல விளைந்தது, அத உன்னிடத்துல சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னாக்க, நம்மளுடைய சொத்து இல்லாத வஸ்துவ ராஜாவனிடத்துல போய் என்னுடையது உனக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்வது போலதான் இங்கு அபராதிஷு கோபி கோபிவா என்பதனாலே என்னுடைய பரத்தை உன்னிடத்திலே சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னதுவும் என்று அர்த்தத்தை சொல்லுகின்றார் இங்கு. அதனால இப்ப ராஜாவனிடத்துல கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம்னா அந்த சொத்து புத்தி என்னன்னா, ஏதோ நம்மளுடைய ஆளுகைக்கு, அதாவது நாம அதனுடைய இதை பார்த்துட்டு இருக்கோம், ரட்சணத்துல இருந்துட்டு இருக்கிறபடினாலும் நம்முடைய இதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா சர்வரட்சகனாக இருந்திருக்கிற எம்பெருமான், அதே மாதிரி அங்கேயும் சர்வரட்சகனாக எல்லாருக்கும் ரட்சகனாக இருந்திருக்கிற ராஜாவனுடையதுதான் எல்லா வஸ்துவுமே. அந்த ராஜாவனுடைய வஸ்துவை ராஜாவனிடத்துல கொண்டு போய் என்னுடையதுன்னு சொல்லி கொடுக்கற மாதிரி நினைச்சு எண்ணத்தோட அந்த அபராதிஷு கோபி கோபிவா என்பதனாலே பரதமர்ப்பணம் செய்யப்பட்டது. இப்பொழுது என்ன எண்ணம் வந்திருக்கின்றது, அது என்னுடையதுன்றது அங்கு சொல்லக்கூடிய என்னுடையதும் என்னுடையது அல்ல, அதுவும் ராஜாவனுடையதுதான் என்று அது தெரியப்படுத்துவதற்காக ஏற்பட்டது என்று. இந்த ஸ்லோகங்கள்னாலே ஒரு சிறந்த கருத்து சொல்லப்படுகிறது. எம்பெருமானிடத்திலே பரத்தை சமர்ப்பிக்கும் பொழுது அந்த சமர்ப்பண ரூப கிரியையும் அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நம்மாலே செய்யப்படுகின்ற ஒரு விஷயம். அதுவும் செய்யப்படுகின்றது என்று சொல்ல காட்டிலும் செய்விக்கப்படுகின்ற ஒரு விஷயம். ஆகையால நமக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலதான் வருது, அவர் தான் செய்விக்கிறார் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. மமநாத யதஸ்தி யோஸ்மியஹம் விபோ யோஸ்மியஹம்
சகலம் தத்வித வைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்ததீஹி அதவா கிண்ணு சமர்ப்பயாமி தே. அவபோதிதம் இமம் யதாமயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் கிருபயைவ மனன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமே. 54வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானிடத்திலே ஒரு பிரார்த்தனை பண்றார். அப்ப எனக்கு ஒரு பெரிய ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு பெரிய ஒரு மகோபகாரம் பண்ணிருக்கேன். என்ன ஞானம் அப்படின்னா, நான் எனக்கே உரித்தேன் அல்லன், நான் எம்பெருமானுக்கே உரித்தேன் என்கிற அந்த சேகத்த பிரதிபத்தி, அந்த போதம், அந்த ஞானம் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதனால இப்படி யாரெல்லாம் பெருமாள் பார்த்து சொல்றாராம், உனக்கு இப்படிப்பட்ட ஒரு சேகத்த ஞானம் உனக்கு ஏற்பட்டிருக்கின்றது, என்னுடைய அனுகிரகத்துக்கு நீ பாத்திரமாக ஆயிட்ட, உனக்கு முக்தி என்பது கிடைக்க போவது சித்தம். ஆகையால இது என்ன, யாரெல்லாம் இதுக்கு அதிகாரி, சரணாகதிக்கு அதிகாரி என்று கேட்டால், யாரெல்லாம் இந்த அனுசோகம் சோகம் அனுசு தனக்கு வந்ததை, அதாவது தன்னுடைய வஸ்து இல்லை எம்பெருமானுடைய வஸ்து என்கிற எண்ணத்தோடு இருந்து, இது நாள் வரை தன்னுடைய வஸ்து என்று எண்ணிக்கொண்டு இருந்தது தவறு என்று சோகிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் எம்பெருமானை அடைவதற்கு அதிகாரிகளாக ஆகிறார். ஆகையால உமக்கு அந்த சரணாகதியிலே அதிகாரம் ஏற்பட்டு விட்டபடினாலே உமக்கு மோட்சம் வரப்போகிறது. ஆகையால உபாய நிஷ்பத்தி ஏற்பட்டதுன்னா மோட்சம் வரப்பட போறது, அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னார். வாஸ்தவம் ஒத்துக்கிறேன், மோட்சம் வரட்டும். அந்த மோட்சம் எப்ப வரும், ஏற்ற தேகாவசானயமான தத்வாதம் பிராபயஸ்வயம்னு தானே பிரார்த்தனை பண்ணிருக்கோம். இந்த தேகாவசானத்துல சரீரம் முடிந்த பிறகுதானே நமக்கு வரப்போறது. ஆகையால அதுவரைக்கிலும் எப்படி இருந்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காக சொல்லுகின்றார். தேகாவசானத்தினால வரையப்படினால இப்ப என்ன உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்கிறபடினால, ஆனா இந்த உன்னை அடைய வேண்டும் என்பதில் ஒரு வேகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்ற, ஒன்பொருவனையே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கின்ற ஒரு பக்தியை எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்றார். அவபோதிதவானிமயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம். ஒன்னு நீ என்ன சொல்ற, இதுவரைக்கும் நான் ஒன்றுமே அறியாதவனாக இருந்தவனுக்கு என்னிடத்துல என்னை ஞானினம் கிருதவான், என்னை ஞானியாக நீ ஆக்கி இருக்கின்றாய். ஞானி ஞானினா நிறைய சாஸ்திரம் வாசி, பெரிய பிரமாதமான வேதாந்தெல்லாம் வாசி, அப்படியே இது பண்ணி இது சொல்றவன் தான் ஞானம்னு அர்த்தம் இல்லை. ஞானம்ன்றது என்னன்னா, தன்னுடைய இயல்பான ஒரு நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதுதான் ஞானம். தன்னுடைய இயல்பான நிலைப்பாடு என்னது என்று கேட்டால், எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பது என்பது. அந்த எம்பெருமானுக்கு அடிமையாக இருப்பது என்று சொல்லக்கூடிய ஞானத்தை, அந்த ஞானத்தை உடையவனாக என்னை நீ செய்தாய் என்று அதுக்காக ஒரு கிருதஜ்ஞத்தை வெளிப்படுத்துகின்றார். இங்கு இமாம் என்று சொல்லப்படுகிறது. இது பல பிரமாணங்களாலேயே சித்தமாக இருந்திருக்கிறேன், இதுக்கு வேறு யாராலும் அறிய முடியாததாக இருந்திருக்கிறேன், அற்புதமாகவும் அனுபவிக்க ஏற்பட்டதாகவும் இது இருக்கிறதாக இருப்பது இந்த ஒரு ஞானம். இது நிரபேட்ச கர்த்தத்துவம் முதலியவைகளை தூர தள்ளுகின்றது. இது நான் தன்னை சுதந்திரமான கர்த்தாவாக எண்ணி இருந்த நிலையை இப்பொழுது இல்லை என்று செய்ய செய்கிறது. அது அப்பேற்பட்ட அந்த ஒரு சிறந்த ஞானத்தை நமக்கு ஏற்பட்டவர். மயினித்யம் பவதீயதாம்,
என்ன மயி நித்யாம் பவதீயதாம், மயி என்னிடத்திலே பவதீயதாம், நான் உன்னை சார்ந்தவன் என்கிறது. அந்த பவதீயத்தை உன்னுடையது பெருமாளுடைய வஸ்து என்பது எப்பொழுதும் திரைகாலிகத்திலையும் இருக்கக்கூடியது. இன்னைக்கு எனக்கு இந்த ஞானம் வந்திருக்குன்னு சொன்னா இதுக்கு முன்ன நான் எம்பெருமானுக்கு உரித்தானவன் அல்லாதவனாக இருந்தேனா என்றால் இல்ல. அப்பொழுதும் எம்பெருமானுக்கு உரித்தானவனாகவே தான் இருந்தேன். சரி, இது காலகாரண காலங்களை கழித்து எதிர்காலத்திலே அந்த மாதிரி ஆயிடுவனா அப்பவும் ஆக மாட்டோம். இது எல்லா சமயத்திலும் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. ஆகையால கால பரிச்சேத ரகிதமாக இருந்திருக்கிற சேஷத்துவம், உனக்கு சேகமாக இருக்கும் தன்மையை ஸ்வயம் உன்னுடைய கிருபையினாலே அந்த இது வந்து அவபோதிதவான், கிருபையைவ என்று சொல்லுகின்ற உன்னுடைய கிருபையினாலேயே அவபோதிதவான் இமாம் யதாமயி நித்யாம் பவதீயதாம் ஸ்வயம் பவதீயதாம் ஸ்வயம், இதை உன்னை சார்ந்தவன் என்பதை எனக்கு இந்த ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாள். இது ஒரு பெரிய மகோபகாரம் பண்ணிருக்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இதுக்கு மேல ஒரு ஒண்ணு வேணும், கிருபஜைவமனன்யபோக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமே, அனன்யபோக்யதாம் பகவத் பக்திமபி பிரயச்சமே. நான் ஒரே ஒன்றுதான் பிரார்த்தனை பண்றேன், எம்பெருமானை தவிர வேறு ஒரு எந்த பொருளும் போக்கியமாக ஆகாமல் இருக்கும்படியான ஒரு நிலை, அந்த நிலையை எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்றார். வேற எதையும் எதையும் எதெடுத்தாலும் எதுவுமே பிடிக்காததாக இருக்கட்டும், இந்த எம்பெருமானை அனுபவிப்பது ஒன்றே ஒரு சிறந்ததாக இருக்கின்றது. அந்த பரபக்தி கோச்சரமாக இருந்திருக்கிற ஒரு நிலையை எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். அதுலயும் பக்திமபி பிரயச்சமே, இந்த ஞானம் மாத்திரம் போராது, உன்னிடத்துல விசேஷமான பக்தியும் இருக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்றார். பரமாத்மனி யோரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று வாசஸ்பத்ய ஸ்மிருதியிலே சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் எம்பெருமானிடத்திலே பிரீத்தி வைக்கிறவர்களாக இருந்திருக்காளோ எல்லாருமே எம்பெருமானை தவிர மீதி விஷயங்களிலே விரக்தர்களாக இருக்கின்றார்கள் என்று. ஆகையால உன்னுடைய கிருபையினாலேதான் என்னால நான் இது இப்படிப்பட்ட ஒரு எம்பெருமானிடத்துல பக்தியை பெறுவதற்கு எதனா யோகியத்தை என்கிட்ட இருக்கான்னு கேட்டா, நான் பண்ணதெல்லாம் சுகுர்த்தத்துலாம் அதெல்லாம் வரல, அப்படி இருக்கிட்டே நீ எப்படி பிரார்த்தனை பண்ணலான்னாக்க, அதுக்குதான் சமாதானம், உன்னுடைய கிருபையினாலேயே என்று சொல்லுகின்ற, உன்னுடைய கிருபையினாலே இவை நான் பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆகையால பக்தியையும் பிரயத்தமா எனக்கு அந்த பக்தியையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். பரமைகாந்திகளாக இருந்திருக்கிறவர்கள் எம்பெருமானிடத்திலே எதையும் பிரார்த்திக்க கூடாது, எம்பெருமானுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்க வேணும் என்று. ஆகையால எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டு நம்மளுடைய ரட்சணத்துக்கு நமக்கு எதுவும் பரம் இல்லை, அதனால வரக்கூடிய பலன் நமக்கு இல்ல, ஆகையால அந்த ரட்சணத்தை பெருமாள் பார்த்துதேன்ற எண்ணத்தோட நாம இருக்கணும். இப்ப இந்த இடத்துல ஆள் வந்தார் கேக்குறார், எனக்கு பக்தி வேணும் என்று. அந்த பக்தி வேணும் என்று கேட்பது நியாயமா என்று சொல்றார். நிராசி கர்ம சம்யுக்தம் சாத்தத்தம் சாத்ய கல்மஷம் என்று சொல்லப்படுகிறது. எதுலையும் ஒரு பிடிப்பு இல்லாமல் இது வேணும் அது வேணும்னு கேட்காமல் பெருமாளை நாம வந்து பெருமாளுக்கு கை கரியம் பண்ண வேணும்னு சொல்லிருக்கு. இப்ப இதை கேட்கலாமா, அதுக்கு சொல்ற, அன்னம் பானம் தன்னம் வஸ்திரம் ஆயுகு ஆரோக்கியம் ஆஸ்பதம் ஆபத்தியபி நயாச்சேத பூஜகா புருஷோத்தமம், யாரெல்லாம் எம்பெருமானை சேவிக்கிறார்களோ எம்பெருமானுக்கு பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் அந்த புருஷோத்தமனாக இருந்திருக்கிற ஸ்ரீமன் நாராயணனிடத்திலே வெறும் தன்னுடைய சாப்பாடோ அல்லது தீர்த்தமோ அல்லது அன்னம் பானம் இது மாத்திரமல்ல தனம் வஸ்திரம் பணம் துணி ஆயுஸ் ஆரோக்கியம் என்று இவைகளை பிரார்த்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்ட. அது ஆபத்காலத்துல கூட பிரார்த்திக்க கூடாதுன்னு சொல்லிருக்க. அப்போ
சரி அப்படி பிரார்த்திச்சா அவர் கொடுத்துருவேரா, பெருமாள் கொடுப்பேரா அப்படின்னா, நீ கேட்கிற வஸ்து உனக்கு உகந்ததாக இருக்குமா இருந்தா பெருமாள் கொடுப்பேன், உனக்கு உகந்ததாக இல்ல அபத்தியமாக இருப்பதாக இருந்ததுன்னாக்கா அதை கொடுக்க மாட்டேன். அயாச்சதோபி தற்சர்வம் பிரபன்னைவ வித விததாம்யஹம், உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீ யாசிக்காதையே எல்லா எம்பெருமானிடத்துல சரணாங்கிருத்தி பண்ணன மாத்திரத்தினாலே கொடுக்கும். ஆனா நீ யாசிச்சியானா கூட உனக்கு அது ஏற்றதாக இல்லாமல் இருந்ததுன்னா அது பெருமாள் கொடுக்க மாட்டேர் என்று சொல்லுகின்ற. ஒரு குழந்தை நெருப்புல கை வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதுன்னு அதுக்கோசரம் இந்த கொண்டான்னு கைய பிடிச்சும் போய் நெருப்புலயே வைக்க வைப்பா, அவ கட்டாயம் அதுக்கு வானான்னு சொல்லி கைய பிடிச்சுதான் இழுத்துதான் விடுவா. அந்த மாதிரி நமக்கு உபயோகம் இல்லாதத நம்ம கேட்டோம்னாக்கா பெருமாள் கொடுக்க மாட்டேர். நமக்கு எது உபயோகமோ அந்த உபயோகத்தை நம்ம கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, அதுக்கு முன்னையே அவர் கொடுத்துருவேன். ஏன்னா யாரெல்லாம் நம்மளுடைய பரத்தை எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுட்டு அந்த பரத்தை சமர்ப்பிக்கிறதும் நாம பண்ணலைன்ற ஒரு எண்ணத்தோட நாம இருந்துட்டு இருக்கிறோமோ அவ எல்லாருக்கும் இது. அப்பேற்பட்ட எம்பெருமானிடத்துல ஒரே ஒன்று மாத்திரம் பிரார்த்தனை பண்ணலாம். என்ன பிரார்த்தனை என்னால், அவரிடத்துல பக்தி நமக்கு இருக்க வேண்டும், அவர் விஷயமான ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை தான் இங்கு செய்கின்றார் சுவாமி ஆளவந்தார். எனக்கு இதுக்கு முன்ன நான் எனக்கு உரித்தேன் அல்லன் என்ற அந்த சேகத்துவ புத்தியை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த, ஆனா இப்ப நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறது எத்தனை நாள் வரைக்கும் இங்க இருந்துட்டு இருக்கணும் அத்தனை நாள் வரைக்கும், அதோட மாத்திரமில்ல அந்த பகவத் பிராப்தியில ஒரு துறையை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த எம்பெருமான் விஷயமான பக்தியையும் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும், அதை நேரேதான் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி அருளி செய்கின்றார். நாம் எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியர்களிடத்திலும் அந்த பக்தி வேண்டும் என்பதை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறோம். இதற்கு முன்பு சுவாமி தேசிகனுடைய குமாரர் நயனாராச்சாரியார், அவர் சுவாமி தேசிகன் விஷயமாக பல ஸ்தோத்திரங்கள்லாம் செய்திருக்கார். அதுல ஒரு பிரார்த்தனாஷ்டகம் என்கிற ஒரு ஸ்லோகம், அதாவது 8 ஸ்லோகங்களை கொண்டது, அதுல பிரார்த்தனை பண்ற ஸ்ரீமத் வெங்கடநாதார்ய த்வதீய சரணத்வயம் பவத்வத்ர பரத்ராபி மதியம் சரணம் சதா. சுவாமி தேசிகனே, உன்னுடைய திருவடியே இங்கு மாத்திரம் அல்லாமல் எல்லா சமயத்திலும் எனக்கு சரணமாக ஆக வேண்டும். இகத்வத்ர பரத்ராபி ஸ்ரீ பவத்வத்ர பரத்ராபி அத்ர என்று சொல்லும் பொழுது இந்த சம்சார திசையிலையும், பரத்ர என்று ஸ்ரீவைகுண்டம் போனாலும் எனக்கு சரணமாக உன்னுடைய திருவடிகளே ஆகட்டும் என்று சொல்ற. அந்த மாதிரியாக எம்பெருமானிடத்திலையும் ஆச்சாரியனிடத்திலையும் ஒரு பக்தி நமக்கு ஏற்பட்டு அவர்களே நமக்கு புகழ் என்கிற எண்ணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அந்த ஆச்சாரியன் திருவடி வாரத்திலும் அந்த எம்பெருமானிடத்திலும் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் சிரவணம் இந்த உற்சவத்திலே சுவாமி தேசிகனும் பெருமாளும் இன்னைக்கு ஏழப்புற அந்த ஒரு தனியான ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், அந்த சன்னிவேசத்துல நமக்கு இந்த ஸ்லோகத்தையும் பிரார்த்தனையும் ஏற்படும்படியான ஒரு நமக்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது நம்முடைய பாக்கியம். மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலே நமக்கு அவர்களிடத்திலே பக்தி வேணும் என்பதை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.